ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டெக் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிலநடுக்கம் எர்த்துக்வாக் நம்ம உலகத்தில் ஒரு மூணு விதமான காரணங்களால முக்கியமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு காரணம் நம்ம வசிக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக அருகில் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தால் அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது ஸோ நம்ம வசிக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதோ அது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் அதிர்வுகளை உண்டாகும்னு சொல்லலாம் அடுத்ததாக ஏற்படுற நிலநடுக்கம் வந்து அவங்க வசிக்கிற இடங்கள்லேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் எரிமலைகள் இருந்தால் ஸோ அந்த எரிமலைகள் வெடித்து சிதறது மூலமாக அவங்களோட வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்வுகள் ஏற்படும் ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்வுகள் ஏற்படும் ஸோ அது ரெண்டாவது நிலநடுக்கம் சொல்லலாம் அடுத்ததாக ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் வந்து முக்கியமான அம்சமான இந்த டெக்டானிக் பிளேட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகல்றது மூலமாக ஏற்படுறதா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேதாரத்தை நம்ம பூமியில் ஏற்படுத்தும் அந்த டெக்டானிக் பிளேட்ஸில் முக்கியமாக என்ன தான் இருக்குது ஸோ எதுக்காக அந்த மாதிரியான அதிர்வுகள் ஏற்படுத்துதுன்னு பார்த்தலாம் நம்ம பூமியை வந்து பார்த்திங்கன்னா நாலு லேயராக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம இருக்கிற இடம் அது லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளும் இந்த கடல் அலைகள் எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு லித்தோஸ்பியர் அதுக்கு அடுத்த பகுதியாக இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா ராக்காலானது பாறைகளால் ஏற்படுத்தக்கூடியது அது வந்து மேண்டில்னு சொல்லுவாங்க இன்னர் பகுதியை தான் கோர்னு சொல்லுவாங்க அந்த கோரேயே அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர்னு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஸோ இந்த விதமான ஒரு நாலு லேயராக வந்து நம்ம உலகம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மேண்டில் அந்த பிளேட்ஸ் ஒன்று அது ரொம்பவே ராக்கால் ஆனது இந்த மேண்டில் தான் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு கிடக்கு ஸோ அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதங்களாக பிரிக்கிறாங்க சைஸ் அடிப்படையாக கொண்டு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் பிளேட்ஸுன்னு போவாங்க ஸோ ப்ரைமரி பிளேட்ஸ் அது வந்து ஆறு விதம் இருக்குது ஒன்று நார்த் அமெரிக்கன் பிளேட் சவுத் அமெரிக்கன் பிளேட் யூரோசியன் பிளேட் ஆஃப்ரிக்கன் பிளேட் பசிபிக் ப்ளேட் அதுக்கப்புறம் அட்லாண்டிக் பிளேட் அடுத்து ஆஸ்திரேலியன் பிளேட் இந்த மாதிரியான ஒரு ஆறு பிளேட் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பிளேட்டுன்னு வாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதான் செகண்டரி பிளேட்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆறு விதம் இருக்குது அது அடுத்ததாக இருக்கிறது தான் டெரிட்டரி பிளேட்ஸுன்னுவாங்க அந்த டெரிட்டரி பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் ஸோ இதோட அதிர்வுகளினால் ஏற்படுற நிலநடுக்கமும் ரொம்பவே கம்மி ஸோ அதனால் இதை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் விட்டு போயிருக்கும் ஸோ இந்த டெரிட்டரி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேலே இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி கிட்டே இருக்குது டெக்டானிக் பிளேட்ஸுன்றது மட்டுமே இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகல்றது மூலமாக சுனாமி ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு நம்ம நமக்கு தெரியும் இந்த சுனாமி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கடலுக்கடியில் ஏற்படுற ஒரு அது ஒரு நகல்றது மூலமாக அதிர்வு ஏற்படுத்தும் அது மூலமாக தான் இந்த சுனாமியெலாம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த டெக்னானிக் பிளேட்ஸ் ஒன்று மோதி மோதிக்கொள்வது மூலமாக ஏற்படுறது தான் நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க அதை முக்கியமாக ஒரு மூணு பிரிவை வந்து பிரிக்கிறாங்க அது உரசுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன் ஒன் வேலை வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இன்னொரு டெக்டானிக் பிளேட்ஸும் இன்னொரு இன்னொரு வேலை வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று ஏற்படுற ஒரு உராசல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைநெடுக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்லிப் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ட் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் அதோட வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜில் மட்டும் பார்த்திங்கன்னா உரசிட்டு போகும் ஸோ அதோட வேவும் இதோட வேவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ் பண்ணாது ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை போகும்போது ஒரு உரசல் தான் ஏற்படும் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்லிப் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸும் இந்த டெக்டானிக் பிளேட்ஸும் ஒன்றுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மோதாமல் ஸோ அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒரச்சிக்கிட்டு இருக்கும் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நகல்றதா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லிப்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகல்றது மூலமாக அடியில் இருக்கிற அவுட்டர் கோர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர் இருக்கலாம் அந்த கோரோட வெப்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்படுத்தும் ஸோ அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் நகல்றது மூலமாக ஒரு சில நிலநடுக்கம் அதாவது கேப் உண்டாகும் அது மூலமாக ஏற்படுறது அந்த நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டாவது விதமான நிலநடுக்கம் அடுத்ததாக ஒரு டெக்டானிக் பிளேட்ஸும் இன்னொரு டெக்டானிக்கல் ப்ளேட்ஸும் நேருக்கு நேராக மோதிக்கொள்வது மூலமாக ஏற்படுற ஒரு நில அதிர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் ஸ்லிப்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஸ்லிப்னு சொல்லுவாங்க இந்த ரிவர்ஸ் ஸ்லிப் தான் வந்து நம்ம சுனாமி ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு ஏற்பட்டது இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இறந்து போயிருந்தாங்க எல்லா நாட்டிலையும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்லிப் தான் வேலை செஞ்சிச்சு ஸோ ஒரு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் அதுக்கப்புறம் யுரோசியன் பிளேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக மோதி கொள்வது மூலமாக ஏற்பட்டது தான் இந்த ரிவர்ஸ் ஸ்லிப் ஸோ அது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிருந்தாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் டூ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்டிடியூட்டில் அளவிட்டு சொன்னாங்க ஸோ இந்த அளவிடுறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மோசமான ஒரு பின்விளைவு ஏற்படுத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா வால்டிவியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில்லி அந்த லொக்கேஷனில் வந்து கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் சிக்ஸ் மேக்னடியூடு வந்து பார்த்திங்கன்னா நில அதிர்வு ஏற்பட்டது அந்த நேரங்களில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மக்கள் இறந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட வசிப்பிடத்தை வந்து பார்த்திங்கன்னா இழந்துருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலநடுக்கம் எஃபெக்ட் இருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் தான் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் தங்களோட வீடை இழந்துருந்தாங்க செய்திகளில் நிலநடுக்கத்தை குறிப்பிடும்போது ஏழு பாயிண்ட் அளவுக்கு ஏற்பட்டிருக்கு இங்கே ஆறு பாயிண்ட் அளவுக்கு ஏற்பட்டிருக்கு நில அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அது முக்கியமாக அது வந்து பாயிண்ட் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்க ஒரு அதிர்வு வலைகளை வந்து பார்த்திங்கன்னா சைஸ்மோகிராஃப் அது மூலமாக தான் அளவிடுவாங்க ஸோ அந்த பாயிண்ட் அடிப்படை என்னது பேசிக்காக கொண்டதுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா டென் டைம்ஸ் அதிகம் அதை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிறது அந்த ஒன் டு டென் அந்த ரிச்சர் ஸ்கேல் இதை ரிச்சர் ஸ்கேல்பாங்க ஸோ ஒன்றுன்னு சொல்கிறதுக்குரிய அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு எனர்ஜி லெவலை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது ஸோ அந்த அளவுக்கு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பாயிண்ட்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றாவது பாயிண்ட்டை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் அதாவது பத்து மடங்கு இதில் எனர்ஜி அதிகம்னு அர்த்தம் அதாவது இப்போ ஒம்போது பாயிண்ட்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒம்பது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பாயிண்ட்டை விட ஒரு டென் டைம்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டதுன்னு சொல்கிறது தான் இந்த ரிச்சர் ஸ்கேலோட அந்த பாயிண்ட் முறைப்படி அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் அந்த சில்லியில் நடந்ததாக சொன்னேன்ல இல்லை ஸோ அந்த எத்துக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக ஒரு அளவீடாக கணக்கிடப்பட்டது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எரத்துக்குவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எதனால் ஏற்படுதுனு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ